ஆணைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேர்களே இன்று ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு கேவிளம்பி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரை பின் தசமி தேதி விசாகம் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு வரை பின் அனுசம் நட்சத்திரம் தைதுல கரணம் மரணயோகம் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு வரை பின் சித்த யோகம் கூடிய நாள் சூளம் வடக்கு வடமேற்கு நாளிகை பனிரெண்டு பரிகாரம் பால் பொதுவாக இன்றைக்கு வந்து முருக கடவுளை வழிபட சிறப்பு ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபட மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும் பொதுவாக ஆடி மாதம் தட்சணாயணத்தினுடைய முதல் மாதம் தேவர்களுக்கெல்லாம் இருட்டு அப்படின்னு சொன்னாலும் நம்ம மனிதர்களாகிய நாம் இறைவனை வழிபடக்கூடிய மாதம் அற்புதமான ஆன்மீக மாதம் பொதுவாக வானமண்டலத்தில் இந்த பூமிக்கு சூன்ய மாதம் என்னங்க சார் சூன்ய மாதம்னு சொல்கிறீங்க யாராவது சூன்யம் வச்சுட்டாங்களா பில்லி சூனியம்னு சொல்கிறா அது அந்த சூனியமாக அப்படின்னு சூன்ய மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களுடைய ராசி மாதம் சூன்ய மாதம் பொதுவாக மனிதனுக்கு அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துக்கு கடக மாதம் சூனிய மாதம் இப்போ கடக மாதத்தில் சுபகாரியங்கள் எடுக்கக்கூடாது ஆனால் அதே சமயம் ஆன்மீக பலன்கள் அதிகரிக்கும் இந்த சமயம் வழிபாட்டுக்கு பலன் ஹோமத்துக்கு பலன் இதெல்லாம் சிறப்பு ஆன்மீக சம்பந்தமான எந்த விஷயத்தையும் செய்யலாம் கோயிலுக்கு போகலாம் ஜாதகம் பார்க்கலாம் மந்திரங்கள் சொல்லலாம் ஹோமங்கள் பண்ணலாம் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் ஆடி மாதம் பதினெட்டாந்தேதிக்கு மேலே சிலர் சுபகாரியம் செய்யலாம்னு சாஸ்திரப்படி இல்லைனாலும் அனுபவத்தில் சொல்கிறாங்க அது ஏற்றுக்க வேண்டிய சூழல்கள் இருக்குது சில சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலான சாஸ்திரங்கள் இல்லாட்டியும் உபசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆக ஆடி பதினெட்டுக்கு மேலே சில காரியம் எடுத்தால் சுபகாரியமாக இருந்தால் தவறில்லை பதினெட்டு வரைக்கும் அந்த சூனியத்தினுடைய பாதிப்பு அதிகம் இருக்கும் பதினெட்டு வரைக்கும் வழிபாட்டில் வந்து சிறப்பு இருக்குங்கிற ஒரு நிலை இருக்குது பதினெட்டு பெருக்கு அது இந்த பூமியில் உள்ள நீதிப்படி சத்தியத்தின்படி பார்த்திங்கன்னா ஆற்றில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஆக ஆடி பெருக்குனாலே ஆடி மாதம் மழை பெய்யும் பெருக்கெடுக்கும் அதுக்கப்புறம் ஆடி பதினெட்டுக்கு மேலே விதை விதைச்சா அந்த விதை முளைச்சி அது பணம் தரும்ங்கிறது சாஸ்திரம் சாஸ்திரப்படி நடக்கும் மரங்களையெல்லாம் வெட்டாம் விட்டோம்னா போதும் ஒரு போய் போயின்னா எவ்வளோ சுகமாக இருக்குதுங்க பகல் நேரத்தில் எவ்வளோ நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால தானே சுகமாக இருக்குது இப்போ நிறைய மரங்களை வைக்கணுங்கிறது தான் தோணுது தயவுசெய்து மரங்களை வெட்டாதீங்க நிறைய மரங்களை வையுங்க கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் கடகத்தில் சமம் சந்திரன் விருச்சிகத்தில் நீசம் செவ்வாய் கடகத்தில் நீசம் புதன் சிம்மத்தில் நட்பு சுக்கரன் சொல்கிறதுக்கு முன்னாடி குரு சொல்லணும் கண்ணியில் நட்பு சுக்கரன் அதுக்கப்புறம் மிதுனத்தில் நட்புன்னு சொல்லணும் சனி விருச்சிக பகை ராகு பகை கேது கும்பப்பகை திருக்கணித பஞ்சாகப்படி வானமண்டலத்தில் இருக்குது இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல வந்து மேச ராசி அசுவனின் பரணி கிருத்திகொண்டாம்பதம் கொண்ட ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு இன்றைக்கி கிரக நிலைகள் எப்படி இருக்குது இன்றைக்கு வந்து சந்திரன் அஷ்டமத்துக்கு வந்திருக்கு ஏற்கனவே சனி அஷ்டமத்தில் இருக்கும்போது சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும்போது குழப்பங்கள் அதிகரிக்கும்னு சொல்லக்கூடிய சாதாரணமாக சந்திராஷ்டமத்தை விட சனி அஷ்டமத்தில் இருக்கும்போது வரக்கூடிய சந்திராஷ்டமம் மிக கவனமாக இருக்கணும் இன்னொரு மூணு மாதத்துக்கு அந்த மாதிரி வரும் அது மாதத்தில் ஒரு ரெண்டே கால் நாட்கள் வரும் ஒரு ஆறு நாள் ஏழு நாள் இந்த மூணு மாதத்தில் ஒரு ஏழு நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் இன்னைக்கு மிக மிக கவனமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு சிஸ்டத்துலேயே ஒர்க் பண்ணுறீங்கனாலும் அது கவனமாக ஒர்க் பண்ணணும் ஃபோன் வாங்கிட்டோன்னா அது கவர் போடணும் டெம்பர் கிளாஸ் போட்டுட்டா நல்லது பொதுவாக உயர்ந்த ஃபோனுக்கெல்லாம் டெம்பர் கிளாஸ் போட்டுக்கலாம் ஆனால் கவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மடக்கிற மாதிரி கவர் வாங்கிட்டிங்கன்னா இப்படி வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கழுண்டு கூட போய் விழலாம் அப்போது சென்சார் பாதிக்க அது சில இதெல்லாம் சரி பண்ண முடியாது பத்தாயிரம் கொடுத்து போன் வாங்கினா அதை சரி பண்ணுறதுக்கு ஐயாயிரம் மறுபடியும் ஒரு ஐயாயிரம் கொடுத்தா மறுபடியும் பத்தாயிரம் ஆகிரும் ஒரு பொருளை வாங்குறது முக்கியம் இல்லை அந்த பொருளை பாதுகாக்கணும் ஒரு கார் வாங்கினாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதை வந்து கவனமாக உபயோகப்படுத்தணும் எந்த மாதிரி நாட்களில் அது பழுதாகும்னு கேளுங்க அது சந்திராஷ்டம நாட்களில் தான் பழுதாகிறத அனுபவத்தில் பார்த்துருக்கேன் ஆக இன்றைக்கி வாகன பயணம் கவனம் பேச்சுவார்த்தை கவனம் போக்குவரத்து கவனம் கருவிகளை கையாளுறது கவனம் ஆல்ரெடி நிறைய சேவ் பண்ணி வச்சுருப்போம் அதுலேருந்து தொடர்ச்சியை மறுபடியும் டைப் இருப்போம் ஏமாந்து டெலிவரி பார்ட் அனுப்பு அமுத்துனா எல்லாம் சேர்ந்து போயிடும் பத்து நாளாக ஒர்க் பண்ணப்பா எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு அருமையான கதை முதல்லாம் பேப்பரில் எழுதிட்டு இருப்போம் இப்போ ஃபோன் நோட் புக்லேயே வேறு எதோ இல்லை அது சிலது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும் சிலது ஏமா வந்தால் டெலிட் ஆயிடும் நமக்கு அந்த மறதியில் அதே மாதிரி வாகனத்தில் போயிட்டே இருப்போம் திடீர்னு தூக்கம் வரும் இல்லைன்னா வேறு ஞாபகம் வரும் அதெல்லாம் போக்குவரத்துலலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பொதுவாகவே இன்றைக்கி போக்குவரத்து வந்து அவ்வளவு நெரிசல் இல்லை ஒரு தடுமாற்றங்கள் நிறைய பேருக்குள்ளே இருக்குது அது இது போன்ற நாட்களிலே மிக மிக கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறேன் அதில் பேச்சுவார்த்தைகளில் முதல்ல வந்து ஒருத்தர் வெளியூன் இருக்காங்கன்னா அவங்க மேலே கோவம் வருதுன்னா உடனே திட்ட முடியாது அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த திட்டுறது அடங்கிடும் இப்போது திட்டணும்னா ஃபோன் இருக்குது உடனே ஃபோன் பண்ணி திட்டிடுவோம் அப்போ உடனுக்குடன் பலன் நல்லதாக இருந்தாலும் பலன் சி தீயதாக இருந்தாலும் பலன் ஆனால் தீய பலன் அது நல்லதில்லை அந்த வகையில் இன்னைக்கு கோவமாக வந்தால் கூட ஒருத்தரவே இல்லை அவங்க தப்பே பண்ணியிருந்தால் கூட உடனே கூப்பிட்டு திட்டாமல் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கையெழுத்து போடுறதுன்னா நல்லா படித்து பார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போடணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இன்னைக்கு கவனமாக இருந்தால் இன்றைய நாளும் நல்ல நாள் அஸ்வினியில் பிறந்தவங்க அம்மனையும் பரணியில் பிறந்தவங்க முருகனையும் கிருத்திகளில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க அடுத்தது ரிஷபராசி கிருத்தி இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவர் சுக்கரன் சுக்கரனுடைய போக்கில் தடைகள் ஏதும் இல்லை நல்ல இடத்துல இருக்கார் புதன் நான்காம் இடத்துல இருந்துட்டு இடம் வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட யோசனை இருக்கார் கல்வி சம்மந்தப்பட்ட மேலும் படிக்கலாம் அப்படின்னு யோசனை கொடுக்குறாரு வேலைக்கு போகிறத விட இன்னும் ரெண்டு வருஷம் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்கிறது கரெக்டு தான் நானும் சொல்கிறேன் அந்த மாதிரி அசையா சுற்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார் பணமாக வேண்டான்னு அதுவும் சரிதான் வாகனம் ஒன்று எடுத்துடலான்னு ஓ தாராளமாக எடுத்துடலாம் தேவைக்காக ஆனால் அதிக கடன் பட்டுக்கூடாதுன்னு சொல்கிறார் கிரகநிலை நானும் அதை தான் சொல்கிறேன் ஆக படிக்கலாம் வாகனம் எடுக்கலாம் வீடு வாங்கலாம் ஆனால் கடன் அதிகமாக பட்டுக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி எந்த செயல் செய்தாலும் அது தவறில்லை ஏழில் சந்திரன் உங்களை உங்கள் ராசியை பார்க்குறார் குருவோடு சேர்ந்து குருவும் பார்க்குறார் சந்திரனும் பார்க்குறார் மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பம் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாள் கிருத்திகளில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் ரோகிணியில் பிறந்தவங்க பெருமாளையும் மிருகசியிடத்தில் பிறந்தவங்க முருகனையும் கும்பிடுங்க அடுத்தது மிதுன ராசி மிருகசியிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரி நான்கு பாதங்களும் புனர்பூச ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் இப்போது பொதுவாக ராசி பலனில் உங்கள் ராசிக்கு நிலைகள் நல்லா இருக்கும்போது நான் சிறப்பாக சொல்லிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நான் மகிழ்ச்சியாக இருப்பீங்க கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லும்போது என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் முக்கியமாக நல்லா இருக்குன்னு சொல்கிற காலத்தை விட சரியில்லைன்னு சொல்கிற காலத்தில் தான் கவனமாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லலை நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் பணம் மட்டும் பற்றாக்குறையாக இருக்குன்னு சொல்கிறேன் பணப்பற்றாக்குறை நீங்கள் இறை வழிபாட்டில் மிருகசிய பிறந்தவங்க மகாலட்சுமியையும் திருவாதிரையில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க அடுத்தது கடகராசி புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயிலும் நான்கு பாதங்கள் இருக்கிற இருக்கிறாசி அதிபதி சந்திரன் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மகிழ்ச்சி படணும் ஆனால் மகிழ்ச்சி இருக்கும் சோம்பலும் இருக்கும் மூணு வித குணம் கொண்டவங்க மனிதர்கள் இருக்காங்க சாத்விக குணம் தமோ குணம் ராட்சஸ குணம் இந்த தமோன்னு சொல்லக்கூடிய தாமச குணம் அது சோம்பல் கொடுக்கும் அந்த தமோ குணம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் ராட்சசால்னா அவங்க கெடுதல் செய்கிறவங்க சத்விகம் சத்துவ குணம்னா மேன்மையானவங்க அவங்க சாந்தமானவங்க மகாலட்சுமி உதாரணம் சொல்லலாம் அப்படி மூணு வித குணங்களை பிரித்திருக்கிறாங்க மகான்கள் அதில் அந்த சோம்பலுங்கிற குணம் உங்களை பிடிக்கி இன்றைக்கி ஏன்னா ராசியாதிபதி நீசம் பெற்றதுனால ஆனால் செவ்வாயோட நீசபங்கம் பெற்றிருக்கு இருந்தாலும் அந்த நீசத்தன்மை கொஞ்சமாவது இருக்கும் சோம்பலை முறியடிக்கணும் இன்றைக்கே அதுக்கு இறை வழிபாட்டில் நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அருகம்புல் மாலையிட்டு விநாயகரையும் பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் ஆயுத்தில்த்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க அடுத்தது சிம்மராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்தரம் ஒரு பாதமும் இருக்கும் ராசி அதிபதி சூரியன் சூரியனோட போக்குனுடைய நிலையால் சில தடைகள் இருந்தாலும் குருவுடைய அருளால் விரயாதிபதி நீசம் பெற்று பரிவர்த்தனை பெற்றதுனாலேயும் விரயங்கள் கட்டுப்பட்டு முன்னேற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் தென்படக்கூடிய சாத்தியக்கூறுகளை கொடுக்கும் இடம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கிய முடிவெடுப்பீங்க வெளியூர் பிரயாணம் இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட அபராதம் உங்களுக்கு கட்ட நேர்ந்திருந்தால் அதிலிருந்து விளக்கு கிடைக்கும் மகத்தில் பிறந்தவங்க முருகனையும் அதுக்கடுத்தது பூரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் உத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக சப்தகண்ணியரும் சிறப்பு அடுத்தது கண்ணிராசி உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் இந்த ராசிக்கு இன்றைய கிரக நிலைகள் லாபாதிபதி நீசம் ஏதாவது நீங்கள் ரிடக்ஷன் அறிவிச்சிருப்பீங்க அதாவது தள்ளுபடி அறிவிச்சிருப்பீங்க அதனால நிறைய கூட்டம் வரும் மூணாம் இடத்துல சனி நிறைய கூட்டம் வரும் வெளியில் இருக்கிறவங்க எத்தனை கொள்ள லாபம் பார்க்க போகிறாங்க இன்னைக்கு நினைக்கிறாங்க தள்ளுபடி அறிவித்ததுனால நீங்கள் லாபம் இல்லாமல் ஒரிஜினல் ரேட்டு கொடுக்குறீங்க கூட்டம் வரும் பண லாபம் இல்லைங்கிற மாதிரி தான் லாபாதிபதி நீசத்துடைய தன்மை புகழ் கிடைக்கும் பேர் கிடைக்கும் ஆனால் அந்த வருமானத்தில் கூடுதல் நன் நன்மை இருக்காது அது ஒரு வகையான விளம்பரம் அப்படிங்கிறது அது ஒரு வகையான விளம்பர யுக்தி அந்த சூழ்நிலை கூட மகிழ்ச்சியை தரும் அந்த வகையில் இன்னைக்கு உத்திரத்தில் பிறந்தவங்க அன்னபூர்ணியை வழிபட்டு ஒரு நாலு பேருக்காவது சாப்பாடு கொடுக்கறது அஸ்தத்தில் பிறந்தவங்க சக்கரத்தால்வார வழிபடுறது ஒரு ஒன்பது சுற்று வளம் வந்து நெய் தீபமேற்றி துளசி மாலை கொடுத்து முடிஞ்சால் சுதர்ஷனமும் பண்ணலாம் சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களை வழிபடுறது நவதானியம் போட்டு ஒன்பது சுற்று வளம் வந்து தீபமேற்றி வழிபடலாம் நவக்கிரகம் காயத்ரி படிக்கலாம் அடுத்தது துளாராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வாயில் கதவை தட்டும் நீங்கள் கம்பல் இருந்தாலும் கூட உங்கள் மனைவி சம்பந்தப்பட்டவங்க உங்களுக்கு ஏதாவது பெரிய தொழில் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதுக்கான முயற்சி அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க அது வகையான அதிர்ஷ்டசாலி தான் நீங்கள் உங்களோட முயற்சியை விட பிறர் முயற்சி அதுவும் மனைவி சம்பந்தப்பட்டவங்களோட முயற்சி உங்களுக்கு பளிக்கும் நீங்கள் கல்யாணமாகாதவங்களா இருந்தால் உங்கள் அம்மாவளி சம்பந்தப்பட்ட வகையில் கூட அந்த முயற்சி எடுத்தவங்களுக்கு முன்னேற்றத்துக்குரிய ஒரு அடித்தளமிடுவாங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள் கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் மனசில் நினச்சது நடக்கும் வீட்டு வேலை விரைந்து நடக்கும் சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும் சுவாதியில் பிறந்தவங்க பெருமாளையும் விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க அடுத்தது விருச்சிகர ஆசை விசாக நான்காம் மாதமும் மனுச நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்கிற சேதிபதி செவ்வாய் ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் வாழ்க்கையில் ஏற்படணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருப்பீங்க அதற்கான முயற்சி இருக்குது உங்கள்கிட்ட கடின முயற்சியுடையவங்க சின்ன வயசை விட நடுவயு பின் வயசில் உங்களோட உழைப்பினால் மேலுக்கு வரக்கூடிய அமைப்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய கிரகநிலை அற்புதமான நற்பலங்களை ஒன்பது குடையவன் ஜென்மத்தில் வந்து ஒன்பது குடையவனோட பரிவர்த்தனை பெற்று ஜென்மாதிபதியோட பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய நிலையால் சந்திரனும் நீசபங்கம் பெற்று செவ்வாயும் நீசபங்கம் பெற்று ஒரு அற்புதமான நற்பலங்களை கொடுக்க பார்க்க பரிவர்த்தனை ராஜயோகன்னு சொல்கிற இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் விசாகத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கேட்டையில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்ராடம் ஒரு பாதமும் இருக்க ராசி அதிபதி குரு பகவான் எண்ணிய காரியம் எண்ணியபடி நடக்கக்கூடிய நிலையை அஷ்டமாதிபதி நீசம்பற்ற நிலை காட்டும் எப்பவுமே அஷ்டமாதிபதி கெட்டு போகணும் இந்த ஜாதகத்துலேயும் அஷ்டமாதிபதி வலுத்த ஜாதகங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம் ராசியாதிபதி வலுப்பெற்று பாதகாதிபதி கெடனம் பாதகாதிபதி வலுப்பெற்று யோகாதிபதிகள் கெட்ட ஜாதகங்கள் மிகவும் துன்பத்துக்குள்ளாக இருக்கும் பிறந்ததிலிருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன் சார் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும் ஆனால் பிறந்ததிலிருந்தே மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு பாதகாதிபதிகள் பலவீனப்பட்டு யோகாதிபதிகள் பலப்பட்டு மறையாமல் இருக்கும் அது புண்ணிய பலன்னு சொல்கிறோம் ஜென்மத்தில் செய்த பலன்களால் ஏற்படும் அந்த பூர்வ புண்ணிய பலன்களால் தான் நன்மைகள் ஏற்படும் ஜாதக அமைப்பு அது அதை பொறுத்து தான் அமையும் அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு இதுதான் முன் ஜென்மம் அப்போ இப்போ நல்லது செஞ்சால் தான் அடுத்த ஜென்மம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக இப்போ நல்லதே செய்யணும் ஆக பாதகாதிபதிகள் பலவீனப்பட்டதனுடைய நிலையால் இன்றைக்கி நன்மை நடக்கும் பூர்வ புண்ணிய பலன்கள் கூடி வரும் ஆக இன்னைக்கு சிறப்புக்குரிய நாள் மூலத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் பூராணத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் உத்திராடத்தில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் ஏற்றத்துக்குரிய நல்ல மாற்றத்துக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுபோக புதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் சுக்கரன் சத்ருஸ்தானத்தில் இருந்தாலும் குருவோடைய நிலைமை அற்புதமாக இருக்கிறதுனால பண வரவுள்ள தடை இருக்காது கோயில் சம்பந்தப்பட்ட ஆன்மீக காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏதாவது ஒரு காரணத்தினால இருக்கும் ஆனாலும் கிரக பலம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் அந்த தடைகள் உங்களை பாதிக்காது குழந்தைகள் வகை பூர்வீக வழி பங்காளிகள் வழி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒத்துழைப்புகள் இருக்கும் உத்ராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் திருவோணத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் அவிட்டத்தில் பிறந்தவங்க சப்த நாகரையும் வழிபடுங்க அடுத்தது கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி இந்த ராசிக்கு சனி கிரகத்தினுடைய ஆற்றல் இனி படிப்படியாக கூடக்கூடிய சந்தர்ப்பம் உருவாயிருக்கு சந்திரனோட போக்கு இன்னைக்கு சத்ருஸ்தானாதிபதி பலவீனப்பட்டிருக்கிறதுனால கிட்ட இருந்து குறைந்து உங்களுக்கு சாதகமான செய்தியை அவங்க சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும் பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த குழப்பம் விலகும் உயர்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் பூரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காம் மாதமும் திருட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி குரு நேற்றுக்கு இருந்த அதிகபட்சமான குழப்பம் நீங்கி இன்னைக்கு மனம் தெளிவு பெற்றிருக்கும் எது சரி எது தவறு என்பதை நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எது நன்மை எது தீமைன்னு இன்னைக்கு உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கும் புரியும் அதற்கான கிரகநிலை ஆக இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாகும் தேவைக்கு பணம் வரும் வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உறவுகள் உதவிக்கு வரும் பூரட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் உத்திரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும் ரேவதில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க நேர்களே இதுவரை உங்களுடைய ராசி பலங்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்க பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசா புத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைவருவது ஜோதிட என்கிற வாஸ்திரமணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேயர்களே